இன்றைக்கி ஒரு பல் மருத்துவரை போய் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாயிருச்சு. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ரெகுலரான டென்டல் செக்கப்லாம் போகிறோம். இஃப் இன் கேஸ் நம்ம பல்ல வந்து ஒரு சொத்தப்பல் ஏற்பட்டுருச்சுன்னா டாக்டர் வந்து அந்த அழுகின பகுதியை மட்டும் ட்ரில் பண்ணி எடுத்துருவார். இஃப் இன் கேஸ் மொத்த பல்லுமே அழுகிருச்சுன்னா ஒரு ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து சரி செஞ்சிடுறாங்க. ஸோ இது பெரிய வலி எதுவுமே இருக்காது. ஒரு பெயின் கில்லர் கொடுத்து ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயங்களை முடிச்சிடுறாங்க. பட் நம்ம மனித வரலாறு எடுத்தோம்னா, இந்த ஒரு 150 வருஷத்தை விட்டுட்டு ஒட்டுமொத்த மனித வரலாறும் எடுத்தோம்னா, பற்கள்ன்றது மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய வலி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் பெரிய முன்னேற்றம் வந்து இந்த பல் மருத்துவத்தில் வந்து இல்லை. ஒரு சொத்தப்பல் வந்துருச்சு அப்படின்னா அந்த பல்லை பிடுங்கி எறிகிறத விட வேற பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் அந்த காலத்தில் கிடையாது. ஸோ இப்படியான ஒரு சூழலில் என்ன நடக்குதுன்னா, 1700களில் மக்கள் வந்து அதிகமாக பற்களை வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் ஒட்டுமொத்தமாக எல்லா பல்லையும் இழந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு செயற்கை பல்செட் மாற்றுறோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த காலத்தில் வந்து செயற்கை பல்செட்களை வந்து உபயோகிச்சாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இதை வந்து செயற்கையான பல்செட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த பல்செட்டில் யூஸ் பண்ண பற்கள் எல்லாமே பார்த்தோம்னா இறந்து போன மனிதர்களோட பற்கள். ஸோ ஒரிஜினல் பற்கள்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, போரில் இறக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட பற்களையும் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பல்செட் பண்ணுறதுக்கு. குறிப்பாக வாட்டர்லூ போரில் இறந்த ராணுவ வீரர்களோட பற்களை பயன்படுத்தியும் இந்த பல்செட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக வாட்டர்லூ டீத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இறந்து போன மனிதர்களோட பற்களை வச்சு அந்த காலங்களில் வந்து பல்செட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வரலாற்று ரீதியாக பற்களை பார்த்தோம்னா, ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்தியர்களுக்கு வந்து பற்கள் குறித்து ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, எகிப்திய மம்மிகள் வந்து செய்யக்கூடிய அந்த கலையில் வந்து எகிப்தியர்கள் வந்து கைதேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஒரு மனிதர் இறந்ததுக்கப்புறம் அவர் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்து அந்த பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஒரு 3000-4000 வருஷம் ஆனாலும் அந்த உடம்பு கெட்டு போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு அந்த பாடியை மாற்றக்கூடிய அந்த கலையில் வந்து எகிப்தியர்கள் வந்து கைதேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ இதை அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ஒட்டுமொத்த மனித உடல் பற்றின நல்ல ஒரு புரிதலும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதே போல் அவங்களுக்கு பற்கள் குறித்தும் நல்ல புரிதல் வந்து இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கருவிகளெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த காலத்திலேயே பற்களில் சொத்தம் ஏற்படும் போது அந்த அழுகின பகுதியை மட்டும் ட்ரில் பண்ணக்கூடிய வழக்கம்லாம் வச்சிருந்தாங்க. இது ஒரு 4000-5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே செஞ்சிருந்தாங்க. இதே டெக்னிக்கை நம்ம பார்த்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிக மக்களும் இதே டெக்னிக்கை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய யுட்ரஸ்கன் சிவிலைசேஷன் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ஒருபடி முன்னேறி போகிறாங்க. இவங்க தான் இந்த பல்செட் பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தை வந்து முதல் தொடங்கி வைக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இவங்க வந்து ஒரு பேசிக்கான பல்செட்லாம் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் ஒருத்தருக்கு ஒரு பல் விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து இறந்து போன மனிதரோட பல்லையோ இல்லைனா ஒரு மிருகத்தோட பல்லையோ ஃபிட் பண்ணக்கூடிய வழக்கம் வந்து இருந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பல்லோட சேர்த்து இந்த தங்க கம்பியை வச்சு இந்த ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ பெரிய டெக்னாலஜி எதுவும் கிடையாது. ஒரு சிம்பிளான முறையில் இவங்க வந்து ஒரு பல்செட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி 2-3 பற்களை வந்து ஒரு கோல்டு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு பல் செட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இஃப் இன்கேஸ் பல் விழுந்துச்சுன்னா அதை வந்து அந்த இடத்த வந்து எம்டியாக விடாமல் இவங்க வந்து பல் செட்டை வச்சு அந்த இடத்த கவர் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இந்த மக்களுக்கு இருந்திருக்கு. ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவில் பற்கள் குறித்த ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லணும். 1700களில் தான் அவங்க வந்து இந்த பற்கள் இந்த செயற்கையான பல் செட்லாம் பயன்படுத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா எலிசபெத் ராணி நம்ம எடுத்துக்கலாம். இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி எடுத்துக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ராணி. ஏறக்குறைய 45 வருஷம் இங்கிலாந்தை வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராணியாக இருந்தாலும் இவங்களுக்கு பற்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்து இவங்க பற்களில் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இவங்க பற்களை வந்து இழந்துக்கிட்டே வராங்க. நிறையா பற்கள் வந்து இவங்களுக்கு விழுந்துருது. ஸோ அந்த ஏரியாவை கவர் பண்ணுறது குறிப்பாக மக்களை சந்திக்கும் போதும் முக்கியமான நபர்களை சந்திக்கும் போதும் அந்த விழுந்த பற்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து சின்ன சின்ன துணி பிட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ராணியாக இருந்தாலும் கூட அந்த காலத்தில் வந்து ஒரு பல் சொத்தையாயிருச்சுன்னா அதை பிடுங்கி போடுறது தவிர வழி கிடையாது. பிடுங்கி போட்டதுக்கப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கும் பெரிய வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளும் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1700களில் பார்த்தோம்னா சூழல் மாறுது. ஆர்டிஃபிஷியலான செயற்கையான பல் செட்டுகளை வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் 1700களில் மக்கள் பெரிய அளவில் பல் செட்டுகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்களில் வந்து மக்கள் நிறைய சர்க்கரையை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட அந்த சுகர் கன்சம்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது அதிகரிக்குது. ஸோ நிறைய சர்க்கரையை சாப்பிடும்போது மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து யூரோப் முழுக்க சொத்தப்பல் ஏற்படுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் சொத்தப்பல் ஏற்பட்டால் பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது, அந்த பல்லை பிடுங்கி தான் போடணும்.
ஸோ அப்படி பிடுங்கி போடும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களோட மொத்த பற்களையும் வந்து இழந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பற்கள் ஆர்டிஃபிஷியலான பல்செட் வந்து அதிக அளவில் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு மூணு டைப் பல்செட் வந்து இருந்திருக்கு. ஸோ மொதல் டைப் பல்செட் பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பல்செட். இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து யானை தந்தத்தால் ஆன பல்செட். இந்த முழு பல்செட்டுமே யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பல்செட். ஸோ இதை வந்து யானை தந்தத்தை வச்சு அதை வந்து செதுக்கி ஒரு பல் வடிவத்தில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பல்செட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து யானை தந்தத்தால் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த பல்செட். இந்த பல்செட் பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ரெண்டாவதாக இந்த ஃபோட்டோவில் கூடிய இந்த மாதிரியான பல்செட்டுகளும் வந்து பெரிய அளவில் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பல்செட்டை பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா யானை தந்தத்தால் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய பற்கள் பார்த்திங்கன்னா ஒரிஜினலான மனித பற்கள் இதெல்லாம். ஸோ ஏன் இந்த ஒரிஜினலான மனித பற்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரிஜினல் மனித பற்களே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மனித பற்கள் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இறந்து போன மனிதர்களோட மனித பற்களை வந்து இவங்க எடுத்து அந்த பல் செட் பண்ணுறாங்க. அது போக எப்படி நம்ம இப்போ வந்து பணம் கொடுத்து கிட்னிலாம் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பணம் கொடுத்து பற்கள் வாங்கக்கூடிய ஒரு வழக்கமும் இருந்தது. இன்னும் ஒரு மோசமான ஒரு பழக்கமும் அந்த காலத்தில் இருந்து, அது என்னன்னு பார்த்தோம்னா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட மனிதர்களோட டெட் பாடிஸை வந்து தோண்டி எடுத்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பற்களை திருடக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்தது. ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய பற்களை வச்சு இந்த மாதிரியான பல்செட்டுகளை வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க. இது போக இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மூணாவது டைப் பல்செட், இது பார்த்திங்கன்னா இதோட பேஸ் வந்து இரும்பாலான பேஸ் மேலே மனித பற்களை வச்சு இந்த பல்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பல்செட்டுகள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பல்செட்டுகள் எல்லாமே பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி இதை வச்சு சாப்பிட முடியாது. இந்த பல்செட்டை எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா அதை போடலைன்னா அந்த முக அமைப்பு வந்து சரியாக இருக்காதுன்றதுக்காக இந்த மாதிரியான பல்செட்டுகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல உதாரணம் யாரை சொல்லலான்னா ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவோட முதல் பிரசிடென்ட். ஜார்ஜ் வாஷிங்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அடி 2 அங்குலம் அவரோட உயரம், ஒரு நல்ல கம்பீரமான ஒரு மனிதர் அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் கூட. பட் என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து பற்கள் வந்து சரியாக அமையல. அவர் 22 வயசாக இருக்கும் போதே அவரோட முதல் பல்லை வந்து இழக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவரோட எல்லா பற்களையும் இழக்கிறார். ஸோ ஜார்ஜ் வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட கைவசம் ஏறக்குறைய 4 பல்செட்டுகளை வந்து வச்சுருந்துருக்காரு. இவரோட குறிப்புகள் வந்து பார்க்கும்போது பல்செட் மாற்றுறது வந்து இவர் பெரிய அளவில் விரும்பல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த பல்செட்கள் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பல்செட்களை மாற்றுறதை பெருசாக விரும்பலை. பட் அதையும் தாண்டி அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர், நிறையா மக்களெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது, பெரிய தலைவர்களெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் அவரோட முக அமைப்பு மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பல்செட்டை வந்து அவர் அந்த காலத்தில் மாட்டியிருந்திருக்கார். ஸோ சூழல் இப்படி இருக்கும்போது 1815 த வாட்டர்லூ போர்னு அப்படி ஒரு பெரிய ஒரு போர் நடக்குது. வாட்டர்லூ போரை பொறுத்த வரைக்கும் நெப்போலியன் தலைமையிலான பிரெஞ்சு ஆர்மிக்கும் டியூக் ஆஃப் வெலிங்டன் தலைமையிலான பிரிட்டிஷ் ஆர்மி அதுங்களோட சேர்ந்து வேற சில நாடுகளும் சேர்ந்து பிரான்ஸுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இந்த போரில் பிரான்ஸ் தோத்துறாங்க, நெப்போலியனோட படைகள் வந்து தோத்துருது. ஸோ ஏறக்குறைய 45,000 50,000 ராணுவ வீரர்கள் வந்து இந்த போரில் வந்து இறக்குறாங்க. ஸோ ஒரே இடத்துல ஒரு போர்க்களத்தில் வந்து 10,000 பிணங்கள் வந்து குவிஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பற்களை வந்து திருடக்கூடிய ஒரு கும்பல் வந்து உண்டு. இறந்த மனிதர்களோட பற்களை திருடக்கூடிய இந்த கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த போர்க்களத்துலேயும் வந்து இங்கே அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட பற்களெல்லாம் திருடுறாங்க. திருடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பற்கள் எல்லாத்தையும் அவங்க கையில் இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான பற்களை வந்து ஒரே நேரத்தில் குயிக்காக வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட பற்கள் ஒரே நேரத்தில் மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பற்களோட விலை வந்து பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கான டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ முத முறையாக அது வரைக்கும் பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த பல்செட்டை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்த ஒரு காலம் போய் ஸோ சாதாரண சாமானிய மிடில் கிளாஸ் மக்களும் பல்செட்டை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து அப்போ முத முறையாக ஏற்படுது. ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த சோல்ஜர்ஸோட பற்களால் ஆன இந்த பல்செட்டை வந்து இந்த வாட்டர்லூ டீத் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிவில் வார் நடக்குது. அதுலேயும் ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள், 1,000 ராணுவ வீரர்கள் வந்து இறக்குறாங்க. அவங்களோட பற்களும் இதே மாதிரி திருடப்பட்டு மார்க்கெட்டில் வந்து விற்கப்படுது. அதுக்கப்புறம் வர நாட்களில் குறிப்பாக 1850 வந்து இந்த வழக்கம் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அதுக்கு எதிரான சட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 1850 ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பும் வந்து ஏற்படுது.
குறிப்பா அது என்னன்னு பார்த்தோம்னா வல்கனைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வல்கனைட் அப்படின்ற இந்த புது மெட்டீரியலை வச்சு பல்செட் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல அதோட வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அதோட விலையும் ரொம்ப குறைவு, அதுக்கப்புறம் அதோட கலர் பார்த்தோம்னா ரொம்ப பிங்க் கலரில் இருக்குது. ஸோ நம்மளோட ஈறுகள் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அது வந்து பெரிய வெயிட் இல்லை, யானை தந்தத்தை போல் பெரிய வெயிட் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால பெரிய அளவில் மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தோம்னா போர்சிலின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி செயற்கை பற்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் வல்கனைட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பல் செட்டை யூஸ் பண்ணி பல் பற்களை வந்து போர்சிலின் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிஜமான பற்களை திருட வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் டீத்தை வந்து எல்லாம் பெருசாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடர்ன் பல் செட் அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா இந்த வல்கனைட் பல் செட் தான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏறக்குறைய பல் செட்டுகளோட வரலாறை வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஒரு 3000 வருஷமாக எப்படி மனிதர்கள் வந்து பேசிக்கான ஒரு பல் செட்டிலேருந்து இன்றைக்கி எப்படி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு பல் செட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். இது போக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பற்கள் வந்து அழுகும்போது சொத்தப்பெல்லாம் மாறும்போது பெரிய வலி தரும் அப்படின்றத நம்ம பேசணும் இல்லையா. ஸோ அதனால் பற்களை பராமரிக்கிறதுக்கும் அந்த காலத்து மனிதர்கள் பார்த்திங்கன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏறக்குறைய 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியலை யூஸ் பண்ணி அவங்க பற்களை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா கரி, சாக்கோல் சொல்லலாம், அதே மாதிரி செங்கல் பொடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் சீஷல் பவுடரை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் நம்ம ஊரில் இன்றைக்கும் பயன்படுத்துகிற மாதிரி வேப்ப குச்சியெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய குச்சிகளெல்லாம் பயன்படுத்தி அவங்க பற்களை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த காலங்களில் யூரினை யூஸ் பண்ணி பற்களை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு வழக்கமும் இருந்திருக்கு. நம்ம எப்படி இன்றைக்கி மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து யூரின் யூஸ் பண்ணி வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை என்னென்னா அப்படி பண்ணும்போது பற்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் கூட இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல பகுதிகளில் வந்து ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. உலகத்தில் நிறைய இடங்களில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க அந்த காலங்களில் பற்களை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சீனர்கள் வந்து 1500 வருஷங்களுக்கு முன்னாடியே ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பற்களை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி இன்றைக்கி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் அந்த காலத்தில் வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வுடன் பேஸ் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த டூத் ப்ரஷ் வந்து மரத்தாலான ஒரு டூத் ப்ரஷ் மேலே அவங்க வந்து பன்றியோட முடி இல்லைனா குதிரையோட முடியை பயன்படுத்தி அவங்க ஒரு பேசிக்கான ஒரு டூத் ப்ரஷ் பண்ணி அவங்க பற்களை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த முறையை வந்து ஐரோப்பியர்கள் பார்த்து அப்புறம் அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி ஐரோப்பியர்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் ப்ரஷ் வந்து இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது பிளாஸ்டிக் ப்ரஷ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. குறிப்பாக எப்போன்னு பார்த்தோம்னா 1930களில் வந்து பிளாஸ்டிக் ப்ரஷ் வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவில் மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அது நமக்கு தெரியும், இப்போ கீழே வந்து பிளாஸ்டிக் பேஸ், அதுக்கு மேலே நைலான் பிரிசில்ஸ் வச்சு இந்த ப்ரஷ் வந்து உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ்ஷும் டூத் பேஸ்ட்டும் பற்கள் பராமரிப்பில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் இது ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன், ஒரு கலாச்சார ரீதியான ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. உலகம் முழுக்க காலையில் எந்திரிச்ச உடனே பல் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு புது கல்ச்சரை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தோம்னா பெரிய அளவில் சொத்தப்பற்கள் ஏற்படுறதையும் கம்மி பண்ணியிருக்கு. அதை தாண்டி ஈவன் இஃப் இன்கே சொத்தப்பல் ஏற்பட்டாலும் அதை சரி செய்கிறதும் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே பேசினது போல் இன்றைக்கி பயங்கர டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எந்த ஒரு வழியும் இல்லாமல் ஸோ ஈஸியாக இன்றைக்கி பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செஞ்சிடலாம். ஸோ ஒரு பேசிக் லெவலில் நம்ம இன்றைக்கி பல் மருத்துவத்தோட வரலாறை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.